வெல்கம் டு தேவ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். தேவையான பொருட்கள் ஏற்கனவே பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு வடிச்சு வச்சிருக்கேன். உதிரி உதிரியா நீங்க வடிக்கும் போது 1 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வடிச்சு வச்சுக்கோ. பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 1 கேரட் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பீன்ஸு 6 பீன்ஸ் போட்டுக்கலாம், பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கோஸு 1 சின்ன துண்டு, குடமிளகா சின்னதாக 1 குடமிளகாய், வெங்காயத்தால் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1 கால் ஸ்பூனு, பட்டாணி 1 கைப்பிடி அளவு, சால்ட்டு, பெப்பர், சோயா சாஸ் 1 ஸ்பூனு. இது அரைக்க வேண்டியது 2 பச்சை மிளகாய், 1 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி. இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அப்புறம் தாளிக்க நெய் 2 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூன், 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 1 லவங்கம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு ஏலக்காய், லவங்கம், பட்டை, சீரகம், அரைச்ச மிளகு, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் ரோஸ் கலர் வந்ததும் இதை போட்டு வதக்கினாக்கா பச்சை வாசனை போனது காயும். இப்போ பீன்ஸ் போடு. ஒரு நிமிஷம் பீன்ஸ் வதங்கணும். கேரட்டை போட்டு 1 நிமிஷம் வதக்கணும். இப்போ ஃப்ரோசன் பட்டாணியை போடு. இப்போ கோஸ். ஏற்கனவே ரைஸில் உப்பு போட்டு வெடிச்சிருக்கோம், அதனால் இதில் காய்க்கு தேவையான உப்பு போடுறோம். 1 கால் ஸ்பூன் சுகர் சேர்க்கணும். இப்போ குடமிளகாய் சேர்க்கணும். பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தால் போடுவோம். 1/2 குக்கடாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் சோயா சாஸ் இருக்கும். பெப்பர் 1/2 ஸ்பூன் போடுறோம். இப்போ ரைஸை போடுறோம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் மூடி வைக்கிங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சுவையான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை எடுத்துங்க. தேங்க்யூ.